வணக்கம். சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள். முதலில் நாணய பெறுமதியினை பார்ப்போம். இலங்கை ரூபா 96.38, இந்திய பணப்பெறுமதி 21.60. குறிப்பு, பணப்பரிவர்த்தனை செய்யும் நிலையங்களுக்கு ஏற்ப நாணய மதிப்பில் சற்று மாற்றங்கள் இருக்கலாம். இனி தங்கத்தின் பெறுமதி. 1 கோல்ட் கிராம் கேரட் 24.219.79, 1 கோல்ட் கிராம் கேரட் 22.201.47. ஜம்ஜம் தண்ணீர் அனுமதி இல்லை. ஜித்தா ஏர்போர்ட்டிலிருந்து ஜம்ஜம் தண்ணீர் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. கச் மற்றும் உம்ரா விசாவில் வந்தவர்களுக்கு மட்டும் ஜம்ஜம் தண்ணீர் அனுமதி, மற்றவர்களுக்கு ஜம்ஜம் தண்ணீர் அனுமதி இல்லை என கூறப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் பறவைக்காய்ச்சல் தடுப்பூசி. சவுதி அரேபியாவில் பறவைக்காய்ச்சல் தடுப்பூசி வழங்க சவுதி சுகாதார அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. ரியாத், மதீனா, தமாம் மற்றும் ஜித்தா ஆகிய இடங்களில் வீட்டுக்கு சென்று தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஹரீம் அப்ளிகேஷன் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும். சவுதி அரேபியாவுக்கு புதிய விசாவில் வருபவர்களுக்கு தகுதி தேர்வுகள். சவுதி அரேபியாவில் உள்ள மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் இந்தியாவில் திறன் சரிபார்ப்பு திட்டத்தின் முதல் கட்டத்தை புதுடெல்லி மற்றும் மும்பையில் இந்த மாத இறுதிக்குள் தொடங்கும் என சவுதி பிரஸ் ஏஜென்சி தெரிவித்திருந்தது. முதல் கட்ட திறன் தேர்வுக்கு பிளம்பர், எலக்ட்ரீசியன், வெல்டர், ஏர் கண்டிஷனிங் டெக்னீசியன், ஆட்டோமொபைல் எலக்ட்ரீசியன் என 5 தொழில்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் இந்திய தொழிலாளர்கள் சவுதி வேலை விசாவுக்கு விண்ணப்பிக்கும் முன் திறன் சரிபார்ப்பு திட்டத்தின் எழுத்து மற்றும் நடைமுறை தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 2022 12 மாதம் 30 தேதி ஜெத்தா தமிழ்ச்சங்கத்தின் அபீர் குழுமத்தின் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஜெத்தா தமிழ்ச்சங்கம் வெள்ளிக்கிழமை காலை அபீர் மெடிக்கல் சென்டர் சராபியாவில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இரத்த அழுத்த சோதனை, இரத்த சர்க்கரை சோதனை, மருத்துவர்கள் ஆலோசனைப்படி இசிஜி, இலவச பல் மருத்துவர் ஆலோசனைகள், இலவச ஜிபி ஆலோசனைகள் மற்றும் பல பரிசோதனைகள் இடம்பெற்றது. ஜெத்தா தமிழ்ச்சங்கம். இணைப்பு சாலைகள் அவசர காலங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது புற வாகனத்தை முந்தி செல்வதற்கான பாதையல்ல. அவ்வாறு செல்வது போக்குவரத்து விதிமீறலாகும். அபராதத் தொகை 1000 முதல் 2000 ரியால்களாகும். பொதுமக்கள் நலன் கருதி இந்த தகவலை வெளியிடுவோர் சவுதி வாழ் தமிழ் மன்றம். சவுதி அரேபியாவுக்கான ஜித்தா துணை தூதரக இந்திய தூதர் திரு சாஹித் அவர்கள் மக்கா நகர ஆளுநர் ஹாலித் அல் பைசல் அவர்களை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பல விடயங்கள் குறித்து கலந்தாலோசித்துள்ளார். உலகெங்கிலும் உள்ள 30 நாடுகளில் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய 100 முஸ்லிம்கள் உம்ரா வந்ததை அடுத்து அவர்களை அமைச்சகம் வரவேற்று அவர்களுக்கு பல உதவிகளையும் உம்ரா செய்வதற்கான வழிகாட்டுதல் மற்றும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்துள்ளனர். ரியாத் இன்டர்நேஷனல் விமான நிலையத்தில் டெர்மினல் 1க்கு பதிலாக டெர்மினல் 2க்கு மாற்றப்பட்டுள்ளது. அரைவல் டிபார்ச்சர் பயனாளிகள் விமான நிலையம் வருவதற்கு முன்பாகவே விமான நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது 0966692 0090 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக ரியாத்தில் இறங்கக்கூடிய அல்லது புறப்படக்கூடிய விமானத்தின் ஃப்ளைட் நம்பரை டைப் செய்தால் போதும், முழு தகவலும் கிடைக்கும். நீங்கள் மெனு என்று டைப் செய்யுங்கள். அவர்கள் வழங்கக்கூடிய சேவை சம்பந்தமான பட்டியல் வெளியிடப்படும். டாக்ஸி, பஸ் மற்றும் பார்க்கிங் சேவை சம்பந்தமான தகவல்களை கூட நீங்கள் அதில் பெற்றுக்கொள்ளலாம். ரியாத்தில் சுற்றுலா சென்றபோது வாகனம் கவிழ்ந்ததில் மும்பை பெண்ணும் எரித்திரியாவைச் சேர்ந்த ஓட்டுநரும் உயிரிழந்துள்ளனர். ரியாத்தின் புறநகர் பகுதியில் உள்ள பாலைவன சாலையில் இந்திய குடும்பத்தினர் சென்ற வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்துள்ளனர். மும்பையைச் சேர்ந்த சரிகா ஜிதேந்திரா அவாடி வயது 41, எரித்திரியாவைச் சேர்ந்த ரைவர் அப்துசலாம் இப்ராஹிம் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் கோலாலம்பூரைச் சேர்ந்தவரும் ஜூபைல் சதாரா நிறுவனத்தில் கெமிக்கல் லெப் டெக்னீசியனுமான சரிகாவின் கணவர் ஜிதேந்திரா பாண்டுரங் அவர்டி ஜூபைல் இந்தியன் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் அவரது இளைய மகன் சர்வேஸ் ஜிதேந்திரா ஆகியோர் காயமடைந்துள்ளனர். டெல்லி நேதாஜி சுபாஷ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இறுதியாண்டு படித்து வரும் மூத்த மகன் நயன் ஜிதேந்திரா காயமின்றி உயிர் தப்பியுள்ளார். ரியாத்தின் நகர மையத்திலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இயற்கை அதிசயமான எட் ஆஃப் தி வேல்ட் என்ற பாலைவன பாதையில்
செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை இடையே உள்ள நேரத்திலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ரியாத்தில் வாகனம் ஓட்டிய போது மலையாளியொருவர் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். வாகனம் ஓட்டும் போது நெஞ்சுவலி ஏற்பட்ட மலையாளி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார். திருவனந்தபுரம் கலம்பலம் தோட்டக்காடு பகுதியைச் சேர்ந்த பிரதன் மது வயது 56 என்பவரே ரியாத்தில் உயிரிழந்துள்ளார். 30 வருடங்களாக இவர் ரியாத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார். அவர் நாடு கடத்தப்பட்டதை முடித்துக்கொண்டு புதிய விசாவுடன் 9 மாதங்களுக்கு முன்பு நாடு திரும்பினார். இவர் ஹவுஸ் டிரைவராக வேலை பார்த்து வந்தார். 2 வாரங்களுக்கு முன்பு புதிய முதலாளியின் கீழ் வேலை தொடங்கினார். வாகனம் ஓட்டும் போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அவர் ரெட் கிரசன்ட் ஆம்புலன்ஸில் தேசிய காவலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சடலம் அதே வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. திருடப்பட்ட வாகனங்களை புகாரளிப்பதற்கான ஆன்லைன் சேவை. உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சவுத் தலைமையில் சவுதி பொது பாதுகாப்பு 8வது அப்சீர் மன்றத்தில் திருடப்பட்ட வாகனங்களை புகாரளிப்பதற்கான ஆன்லைன் சேவையை தொடங்கியது. இசேவை குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் காவல்துறை வளாகத்துக்கு செல்லாமல் திருடப்பட்ட வாகனங்கள் குறித்து ஆன்லைனில் புகார் செய்ய இது அனுமதி அளிக்கின்றது. அப்சீர் இயங்குதளத்தில் உள்நுழைந்த பிறகு பயனாளர்கள் வாகன தாவலிலிருந்து சேவைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பின்னர் திருடப்பட்டதாக புகாரளிக்கப்படும் வாகனத்தை தேர்ந்தெடுத்து புகாரளிக்கும் சேவையை தேர்ந்தெடுக்க வேண்டும். உள்துறை அமைச்சகம் தனிநபர்கள் பொது மற்றும் தனியார் துறைகளுக்கு பல்வேறு இ சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. 26 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இதில் பயனடைகின்றார்கள். 350க்கும் மேற்பட்ட இ சேவைகள் மூலம் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்த அதிகாரிகள் இலக்கு வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரியாத் பருவத்தில் உலகின் மிகப்பெரிய ஒளிப்பந்து லைட் போல் சவுதி நகரில் ஒரு புதிய நவீன அடையாளமாகும். 35 மீட்டர் உயரத்தில் இது உலகின் மிகப்பெரிய ஒளிரும் எல்டி பந்து என கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடித்துள்ளது. ஃபுல்வாட் வோல்ட்டில் அமைந்துள்ள பந்தில் வெளிப்புறம் வெவ்வேறு வடிவங்களில் மின்னும் விளக்குகளால் நிரப்பப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் உட்புறத்தில் அதிநவீன அம்சங்களுடன் கூடிய 220 இருக்கைகள் கொண்ட தியேட்டரும் உள்ளது. மலப்புரத்தைச் சேர்ந்த ஒருவர் மாரடைப்பால் ஜெத்தா அருகே பஹாராவில் காலமாகியுள்ளார். கொண்டோண்டி முண்டபாலத்தைச் சேர்ந்த எக்கடன் பைசல் வயது 40 என்பவரே உயிரிழந்துள்ளார். வியாழக்கிழமை நெஞ்சுவலி காரணமாக அவர் வீட்டில் மயங்கி விழுந்து உடனடியாக உயிரிழந்துள்ளார். இவர் 16 வருடங்களாக பஹாராவில் உள்ள மினி மார்க்கெட்டில் வேலை பார்த்து வந்துள்ளார். தந்தை எக்கடன் அகமது, தாய் பாத்திமா, மனைவி தாஹிரா, குழந்தைகள் சிதா மெஹ்ரீன், பில்சா பாத்திமா, உடன் பிறந்தவர்கள் அலவிக்குட்டி, ஜப்பார், நூருதீன், சாகுல் ஹமீத், ஜித்தா மங்கார் கிங், அப்துல் அஜீஸ் மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ள இவரது உடல் நடைமுறைகள் முடிந்ததும் ஜித்தாவில் அடக்கம் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நன்றி.